ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீல்? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவாலாம் இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மண் சட்டி சிறுகீரை மசியல், கத்திரிக்காய் வத்த குழம்பு, இந்த ரெண்டு ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வாங்கோ, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுகீரை மசியல் பண்ணுறதுக்கு சிறுகீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட போகிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மண் சட்டியில் பண்ண போகிறேன் இன்னைக்கு சிறுகீரை. சிறுகீரையில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்த சோகையை போக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, அயன் சத்து நிறையா இருக்குது. பொதுவாக எல்லா கீரையிலையுமே அயன் சத்து இருக்குது, சிறுகீரையில் இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்குது அயன் சத்து. வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம கீரையை நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பக்கம் குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மசூர் டால் அஞ்சாறு டேபிள் ஸ்பூன், பயத்தம்பருப்பு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன். இதை குக்கரில் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். மூணு சவுண்டு விட்டு நம்ம பருப்பு ஊற வைக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வேகும், உடனே வேகும். அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆற்றுல அரைச்ச குழம்பு பொடி தான். இந்த ரெசிபியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் கீரைக்கு அரைச்சி விடுறதுக்கு ஏழு டிச்சில் தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அஞ்சாறு மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கீரை ரொம்பவே ஜோராக வெந்தெடுத்தோம். இந்த பக்கம் குக்கரில் பருப்பும் வெந்தாச்சு. நான் இதை போ கீரையில் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், வெத்த மிளகா இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிறுகீரை மசியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சுர சாத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெத்த குழம்பு சாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், காம்பினேஷனாக இருக்கும். தொகையல் சாத்து கூட நல்லாயிருக்கும், ரசம் சாதம் இதெல்லாமே காம்பினேஷனாக இருக்கும். சிறுகீரை மசியல் ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. நான் இதுக்கு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கீரை மசியல் ரெடி. கடாயை சூடாகிடுத்து இந்த பக்கம் வெத்த குழம்பு வைக்க போகிறேன். இன்னைக்கு கத்திரிக்காயில் வெத்த குழம்பு வைக்க போகிறேன். அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் வச்சா வெத்த குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சி கொடுத்தோ. கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கத்திரிக்காயை நீட்டு நீட்டுமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம கத்திரிக்காயை தண்ணியில் போட்டாக்க கருக்காமல் இருக்கும்.
ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் அது கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் பாதி வதங்கிட்டு இருக்கச்சே நான் குழம்புங்களை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆற்றுல அரிசி குழம்பு பொடி. இதில் ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீ நம்ம எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி திக்கா தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போறேன் மெத்த குழம்புல. கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும், இல்லைன்னா அப்புறம் கத்திரிக்காய் வேகாது. இந்த நல்லா பச்சை வாசனை போக திக்கா கொதிச்சு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போகும், புளியோட பச்சை வாசனை. குழம்புக்கு தேவையான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன். மெத்த குழம்பு ரொம்பவே ஜோரா ரெடி ஆயிட்டு நம்ம ஊத்தில எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் ரெடி. மெத்த குழம்பு ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.